மக்கள் மாதம் 50 யூரோ வரை சேமிக்க வாய்ப்பு. ஜெர்மனியில் மாத வருமானத்தில் ஒரு முக்கிய பகுதி அத்தியாவசிய பொருட்களுக்கு செலவிடப்படுகிறது. சூப்பர் மார்க்கெட்டுகளில் அதிகரித்து வரும் விலைகளை கருத்தில் கொண்டு நுகர்வோர் தற்போது பட்டர், பால் மற்றும் பிற பொருட்களுக்கு அதிக பணம் செலவழிக்க வேண்டியுள்ளது. ஒவ்வொரு முறையும் சூப்பர் மார்க்கெட்டுகளில் செல்லும் போது எப்படி சேமிக்கலாம் என ஆலோசனை வழங்கப்பட்டுள்ளது. ஜெர்மனியில் 2 நபர்களை கொண்ட ஒரு குடும்பம் சராசரியாக வாரத்திற்கு 30 முதல் 70 யூரோக்கள் வரை சூப்பர் மார்க்கெட்டுகளில் செலவிடுகிறது. மாதாந்த அடிப்படையில் கணக்கிடப்பட்டால் இது 120 முதல் 280 யூரோக்கள் வரை செலவாகும். ஃபெடரல் புள்ளியியல் அலுவலகத்தின் அதே தரவுகளின்படி 2 குழந்தைகளை கொண்ட குடும்பங்களுக்கான சூப்பர் மார்க்கெட் செலவுகள் மாதத்திற்கு சராசரியாக 550 யூரோக்கள் வரை அதிகரிக்கும். தனிப்பட்ட சந்தர்ப்பங்களில் செலவுகள் மாறுபடும். சூப்பர் மார்க்கெட் பட்டியல்களை சோதனையிட வேண்டும். எந்தெந்த தயாரிப்புகள் குறிப்பாக பயனுள்ளவை என ஆராய்ந்த பின்னர் பட்டியலிட்டு கொள்வனவு செய்ய வேண்டும். பல சூப்பர் மார்க்கெட்டுகளில் சலுகைகள் வழங்கப்படுகின்றன. அதனை முதலில் அறிந்து கொண்டு செல்ல வேண்டும். ஒரு வாரத்திற்கு உணவு திட்டத்தை உருவாக்க வேண்டும். வாரத்தில் எந்தெந்த நாட்களில் என்ன சாப்பிட வேண்டும், இதற்கு என்னென்ன உணவுகள் தேவை என திட்டமிட்டால் மாதத்திற்கு 50 யூரோக்கள் வரை சேமிக்க முடியும் என மதிப்பிடப்பட்டுள்ளது. பொருட்களை கொள்வனவு செய்ய வேண்டிய பொருட்களை முதலில் பட்டியலிட்ட பின்னரே சூப்பர் மார்க்கெட்டுகளுக்கு செல்ல வேண்டும். மேலும் பல சூப்பர் மார்க்கெட்டுகளின் சலுகைகள் தொடர்பில் இணையத்தில் பதிவிடப்பட்டுள்ளது. இது தொடர்பான இணையதளங்களை சோதனையிட்ட பின்னர் கொள்வனவு செய்தால் மாதம் 50 யூரோ வரை சேமிக்க முடியும் என மக்களுக்கு ஆலோசனை வழங்கும் பொது அமைப்பு ஒன்று தெரிவித்துள்ளது.